மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிடிக்ஸ். 2017 ஆண்டு ஞானி அவர்களோட நடிப்புல நின்னு கோரி அப்படின்னு சொல்லி தெலுங்குல வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சுங்க. அந்த படத்தை தான் வந்துட்டு இயக்குனர் ஆர் கண்ணன் அவர்கள் வந்துட்டு தமிழ்ல தள்ளி போகாதே அப்படின்னு சொல்லி ரீமேக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அதர்வா அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து 2019 ஆண்டே வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய படம். சில பைனான்சியல் இஷ்யூனால அந்த படம் வந்து 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரைம்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நான் வந்து இந்த படத்தை வந்து இப்ப பிரைம்ல தான் நான் பார்த்தேன். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இயக்குநரை பத்தி நான் சொல்லுவேன். ஆர் கண்ணன் அவர்கள் யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வந்தான் வென்றான், ஜெயம் கொண்டான், ஊமரான், ஏன்னா தீபாவளி அன்னைக்கு வந்து பிஸ்கோத் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரியான தொடர்ச்சியா நிறைய தமிழ் சினிமால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 படங்களுக்கு மேல பண்ணியிருப்பாரு. இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படின்னு சொல்லி மலையாளத்துல ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை வந்து இப்ப வந்துட்டு அதே பேரவே வச்சு தமிழ்ல ஐஸ்வர்ய ராஜேஷன் வச்சு இவங்க இப்ப வந்து ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு கதைக்களத்துக்கு மேல இவர் ரீமேக் செய்யப்பட்ட படங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றமா தான் இருக்கு. அதனால இந்த கிரேட் இந்தியன் கிச்சன் படத்தையும் வந்து அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு இயக்குநர் அவர்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். ஏன்னா அது உண்மையிலே ஒரு ரொம்ப நல்ல படம், தமிழ்ல எடுத்து கிரிஞ்சு பண்ணி விட்டுறாதீங்க. ஏன்னா இப்ப தெலுங்குல வந்து நின்னு கோரிய பார்த்துட்டு இந்த படத்துக்கு வந்து நானே பெரும் எதிர்பார்ப்போட இருந்தேன். பார்த்துட்டு ஏன்டா இப்ப இதுல வந்து இதை பார்த்தோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இந்த படம் வந்துட்டு. அதர்வா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பரதேசி, அதுக்கடுத்து கண்டினியூஸா ஈட்டி அப்படின்னு நல்லா இருந்தப்ப நல்ல ஒரு கிராஃப்டோட பெருசா வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா திடீர்னு பார்த்தா ஏதோ ஸ்பீட் பிரேக்ல போய் குடிச்சிட்டு கவுந்துடுச்சு, கீழே விழுந்த மாதிரி. ஆள் எங்க போனாரு, என்ன ஆனாரு, எப்படி என்ன ஆனாருனே தெரியல. திடீர் திடீர்னு வராரு, ஒரு படம் வர்றாரு, கிரெஞ்சு பண்றாரு, போயிட்டே இருக்காரு. திடீர் திடீர்னு வராரு, ஒரு படம் வர்றாரு, கிரெஞ்சு பண்ணாரு, போயிட்டே இருக்காரு. எதுக்கு இப்படி பண்றா அப்படின்னு தெரியல. ஏன்னா செம்ம போகாதன்னு ஒரு படம் விட்டாரு, அதுக்கடுத்து பார்த்தா இப்ப தள்ளி போகாதேன்னு ஒரு படம் விட்டுருக்காரு. எதுக்கு நம்ம தள்ளி போகாதேன்னு சொல்லும் போது ஏதோ தேட்டருக்குள்ளே போகாதே அப்படின்னு சொல்ற மாதிரி காதுக்குள்ள வந்து விழுகுது. நல்லா இந்த படத்தை வந்து தேட்டர்ல பாக்கல, பிரைம்ல பார்த்தனால என்கிட்ட கொஞ்சம் தப்பிச்சிட்டவங்க. ஏன்னா இந்த மாதிரியான தமிழ் கல்ச்சருக்கு படங்கள் பண்ணும்போது கொஞ்சமாவது ஒரு லவ் டிராமாவை ஒரு மெலோ டிராமாவா இல்லாம கொஞ்சம் ரொமான்டிக்கா, எப்படி சொல்றது, கௌதமன் ஸ்டைலியாவது சொன்னா கூட சரி ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரியாவது இருக்கும். ரீமேக்ன்ற பேர்ல பொண்ணு கொலை எடுக்கிறதுல என்ன நியாயமும் தெரியல. முழுமையா தள்ளி போகாத படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பொழுதுபோக்குக்காக படம் எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க பொழுதுபோக்குக்காக ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இதுதான் பொழுதுபோக்குற படம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த படத்தை வந்து பிரேமில் போய் பாருங்க. நன்றி, வணக்கம்.